மனித உரிமைக்காக போராடி வரக்கூடிய தொண்டு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டீஸ்டா செட்டல்வாட் அவர்கள் மீதும் குஜராத்தில் 2002 முஸ்லீம் மக்களுக்கு எதிராக நடந்த அந்த இன படுகொலைக்கு எதிராக தன்னுடைய ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நீதிக்காக போராடக்கூடிய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி குமார் அவர்களையும் நேற்று குஜராத்தில் காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார். டீஸ்டா செட்டல்வாட் அவர்களும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி குமார் அவர்களும் 2002 குஜராத்தில் 1000 பேருக்கு மேலே இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறையில் படுகொலை செய்யப்பட்டார்கள். அத்தகைய படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் நீதி கிடைக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக இவர்கள் போராடி வருகிறார்கள். ஜக்கியா ஜாஃப்ரி அவருடைய கணவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவரையும் சேர்த்து 70 பேர் ஒரே இடத்துல தீக்கிரைக்காகி கொல்லப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தன்னுடைய கணவனை இழந்த கிட்டத்தட்ட 70 பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்திற்கு ஜாக்கியா ஜாஃப்ரி அவர்களும் டீஸ்டா செட்டல்வாட் அவர்களும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து 2002 குஜராத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு இன அழிப்பு அந்த கொடுமையில் அன்றைய முதல்வராக இருந்த நரேந்திர மோடி அவர்களுக்கும் மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது, இது குறித்து உச்சநீதிமன்றம் மறுவிசாரணை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய 3 நீதிபதிகளை கொண்ட அமர்வு குஜராத் நடந்த அந்த படுகொலை அந்த வன்முறை சம்பவத்திற்கும் அன்றைய முதல்வர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த தீர்ப்போடு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நிறுத்தலை. அதற்கு மேலே ஒரு இப்படி போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், டீஸ்டா செட்டல்வாட் அவர்களோ முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி குமார் அவர்களோ நீதிமன்றத்தை ஜுடிஷரியை தவறாக பயன்படுத்துகிறாங்க, அவர்கள் மீது வழக்கு தொடுக்கலான்ற மாதிரி ஒரு ஆப்சர்வேஷன் அந்த தீர்ப்பில் இருக்குது. அதை விட்டு குஜராத் அரசாங்கம் டீஸ்டா செட்டல்வாட்டையும் குமார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து அதுக்கு மேலே ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. நாடு விடுதலை அடைந்த கடந்த 75 ஆண்டுகளில் இத்தகைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாம் கண்டதில்லை. தீர்ப்பு இப்படிப்பட்ட தீர்ப்பு வரலை. அதுவும் குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிகவும் கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இது என்டையர் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் நீதித்துறையிலேயே இப்படித்தான் தீர்ப்பு வரும் என்றால் எதிர்காலத்தில் நீதி கேட்டு யாரும் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. டீஸ்டா செட்டல்வாட் செய்த குற்றம் என்ன? உச்சநீதிமன்றத்தில் மனு கொடுத்தாரு, மனு உச்சநீதிமன்றம் விசாரிக்குது, விசாரித்து மனுவை தள்ளுபடி பண்ணலாம், அது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அது அதற்காக நீதி கேட்டு மனு கொடுத்தவர்கள் வழக்கு தொடுத்தவர்கள் மீதே ஒரு வழக்கு போட சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது என்றால் உச்சநீதிமன்றம் என்பது இத்தகைய தீர்ப்பு அளிப்பு வேதனை அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. எதிர்காலத்தில் நீதி கேட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், வழக்கு தொடுக்கணும், நீதி வழங்கணும் என்று எதிர்காலத்தில் யாரும் நீதிமன்றத்தினாடி வரக்கூடாத அளவுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது அமைந்திருக்கிறது. திஸ் இஸ் சம்திங் அன்ஹேர்ட் ஆஃப். இதுவரை நம்ம அப்படிப்பட்ட தீர்ப்பு நான் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. கைது செய்யப்பட்ட டீஸ்டா செட்டவாட் அவர்களையும் குமார் அவர்களையும் இன்ன மற்றவர்களையும் உடனடியாக விடுதலை செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பில் வழக்கு போட்டால் வழக்கை தள்ளுபடி பண்ணலாம், வழக்கு போட்டவர்கள் மீதே வழக்கு போட வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வருதுன்னு சொல்லும்பொழுது ரொம்ப வேதனை அளிக்கிறது. அநேகமாக அந்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய ஆப்சர்வேஷன் இருக்கே, தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அந்த ஆப்சர்வேஷன் சரியில்லை, அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஒரு கியூரேட்டிவ் பெட்டிஷன் சொல்லுவாங்க, அது சரி செய்வதற்கான முன் அநேகமாக போடுவாங்க. அப்படி போடுகின்ற போது உச்சநீதிமன்றம் அந்த ஆப்சர்வேஷனை வந்து தவிர்க்கணும், நீக்கணும். அதோடு கைது செய்யப்பட்டுள்ள டீஸ்டா செட்டல்வாட் அவர்களையும் குமார் அவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் வற்புறுத்துகிறேன்.